பழவேற்காடு காட்டுப்பள்ளியில் கடல் கொந்தளிப்பு காரணமாக மணல் திட்டுகளாக சாலைகள் மாறியிருக்கின்றன. இதுபற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பழவேற்காடு காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் கடல் நீருடன் கடல் மணல் அடித்து வரப்பட்டதால் சாலையில் மணல் திட்டுகள் தேங்கி தற்போது வாகன ஓட்டிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள். பழவேற்காட்டிலிருந்து அதானி துறைமுகம், எல்என்டி கப்பல் கட்டும் தளம், வடசென்னை அனல் மின் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி செல்லக்கூடிய அந்த 12 கிலோமீட்டர் சாலையை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். பழவேற்காடு காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் சிந்தாமணி குப்பம் என்ற பகுதியில் பழைய முகத்துவாரம் ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த பழைய முகத்துவாரம் பகுதியில்தான் மழைக்காலங்கள், புயல் காலங்கள், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் நீரானது சாலையை கடந்து செல்லும் பொழுது அந்த கடல் நீருடன் கடல் மணல் அடித்து வரப்பட்டு சாலையை மூழ்கடித்து விடுகிறது. இதனால் அந்த மணல் திட்டுகள் சாலையிலேயே தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் உடனடியாக அரசு தங்களுக்கு நிரந்தர தீர்வாக மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் எனவும், உடனடி தீர்வாக சாலையில் தேங்கியுள்ள இந்த மணல் திட்டுகளை அப்புறப்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தற்போது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தங்களோட கள விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.